வி ஹாவ் ஒன்லி சேஞ்ச் கிளைமேட்டஸ் நாட் சேஞ்ச் சொல்ற பிரதமர் வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. இப்போ எங்க ஊருக்கு பயன்படக்கூடிய 12 நாளைக்குரிய மின்சாரத்தை இந்த மால் வந்து ஒரு மணி நேரத்தில் பயன்படுத்து, இது வளர்ச்சியா? 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கோம், இயற்கை விவசாயம் சொல்றீங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு போடுவோம்? நீங்க வந்து இந்த உலகத்துல ஜுனாட்டிக் டிசீஸ்னால 3.5 கோடி மக்கள் உயிரிழந்தார்களே, அவங்க யார் பொறுப்பேற்பா? கார் கழிச்சதான பிரச்சனை. இன்னைக்கு தினம் தினம் உலகம் முழுக்க 1 கோடி மக்கள் செத்து இருக்காங்களே, யார் பொலியூஷன்ல, அவங்களுக்கு யார் பொறுப்பு? சென்னையில் இப்ப 15 லட்சம் லங் டிசீசஸ் பேஷண்ட் இருக்காங்களே, அதுக்கு யார் பொறுப்பு? அது வந்து ஒரு டினாமினேட் பயாஸ் இல்ல, என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. அதை சொல்லுங்க. ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி 27 வயசுல இருக்கிறப்ப 66 வந்திருக்கும், அதுக்கு என்ன காரணம்? ஏர் பொலியூஷனா? அட இல்லங்க, இந்தியரோட வாழ்வு காலம் 9.5 ஆண்டுகள் குறையுது ஏர் பொலியூஷனால சொன்னாங்க. இப்ப ஏர் பொலியூஷன் 9.5 ஆண்டுகள் கூடுமா? அதான் ஆன்சர் உங்களுக்கு. 9.5 ஆண்டுகள் எக்ஸ்ட்ரா வாழ வேண்டிய எப்படி உங்களுக்கு கொள்றதுக்கு யாருக்கு உரிமை கொடுத்தா? 4 மடங்கு ரெக்கமெண்ட் வச்சிருக்கோம் கிரெயின்ஸ்ல, ஏன் அது கிடைக்காம போகுது? அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனையா ப்ரொடக்ஷன் பிரச்சனையா? ப்ரொடக்ஷன் பிரச்சனைன்றேன். தமிழ்நாட்டுக்கு வாங்க சார், நீங்க இதே சப்சிடி ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கொடுத்து பாருங்க. இது தமிழ்நாடு என்ன, உலகத்தையே சோறு போடுவோம் நம்ம. இன்னைக்கு அதாவது வந்து ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே தேவையில்லை, பியூர் சாணி இந்த பஞ்சகவ்யம் யூஸ் பண்ணி 15,000 ஹெக்டேர் இருந்து பள்ளிக்கரணை செது பண்ணி 600 ஏக்கர் இருக்கு. ஏன் வேலை சரி மூழ்குதான் காரணம் வந்து அதான். சோ 2.5 மீட்டர் வச்சு எல்லா இடத்துல ஸ்டாமட்டுக்கு போட்டாங்க போன கவர்மெண்ட்ல. அதுவும் 6,770 கோடி ரூபாய் வந்து சென்னையை வெள்ளத்தில் மீட்பதற்காக பணம் செலவழிச்சுக்காக வந்து அவங்க பட்ஜெட்ல சொல்றாங்க. அதுக்குரிய ஒரு விஷயத்து கூட நம்ம வந்து ரோட்ல வந்து பார்க்க முடியல. நிலக்கரியால வந்து இந்தியாவுடைய இது கெபாசிட்டி வந்து 54% நிலக்கரியால தான் வருது. இதுக்கு மாற்று ஏதாவது, நிலக்கரியால பாதிப்பு இருக்கு, இதுக்கு மாற்று வேற என்ன பண்றது? இதுக்கு பாதிப்பு நெட் ஜீரோ வர்றதுக்கு வந்து 100 லட்சம் கோடி தேவைப்படுமா? 2050க்குள்ள இந்தியாவுக்கு தேவைப்படும்டா நெட் ஜீரோ, அது எப்படி சாத்தியமா? நிலக்கரி வந்து இப்பவும் 54% வந்து நமக்கு வந்து மின்சாரத்தை தருது. நிலக்கரியோட பயன், நம்ம நிலக்கரி நமக்கு வந்து கொடுத்த மின்சாரத்தின் அளவு வந்து 89-90% இருந்துச்சு. இன்றைக்கு வந்து அதை வந்து குறைச்சி 54% வந்திருக்கும். இன்னும் நிச்சயமாக நாம் வந்து குறைக்க முடியும். அதுக்கான தொழில்நுட்பங்கள் வந்துட்டுருக்கு. சோலார் டெக்னாலஜி, விண்ட் எனர்ஜி, ஹைட்ரஜன் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து தொழில்நுட்பங்களில் மாற்றங்கள் நான் இன்றைக்கே பண்ண முடியும். நான் சொல்ல குறைஞ்சபட்சம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நோ நியூ கோல், இனிமேல் புதிய அனல் மின் நிலையங்கள் வேண்டாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த தொழில்நுட்பங்கள் வளர வளர படிப்படியாக நான் வந்து சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு வந்து போய் ஹைட்ரஜன் எப்படி வந்து பார்த்து, ஹைட்ரஜன் இன்னும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வரல, ரிசர்ச்லாம் வந்துருக்குது, எப்படி வரும் நமக்கு தெரில. ஸோ அதை பற்றி நாம் வந்து ஒரு பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம பியாண்டு தெர்மல் அண்ட் நியூக்ளியர், அதாவது தெர்மல் எனர்ஜி இல்லாத, அணுசக்தி இல்லாத ஒரு கொள்கையை நம்ம எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து புதிய அனல் மின் நிலையங்கள் போடாமல், ஏன் நாங்கள் ஆத்ம நிர்பர் பாரத்தை வந்து நாம் கிரிட்டிசைஸ் பண்ணோம் அப்படின்னா, கொரோனா பெருந்தொற்று காரணம் வந்து காடுகள் அழிக்கப்படுவது தான். கொரோனா போன்ற பெருந்தொற்றுகள் வருது, நீங்கள் காடுகளில் தான் அந்த வனவிலங்குகளில் தான் அந்த வைரஸ் இருக்குது. மனிதர்களுக்கு ஸ்பில்லோர் ஆகி, ஜுனாட்டிக் ஸ்பில்லோன்னு சொல்கிறாங்க, விலங்கியல் சிதறல் அல்ல பரவல்னு சொல்லுவாங்க. விலங்கு வந்து இன்னொரு உயிருக்கு போய் இன்னொரு உயிர் வந்து மனிதர்களுக்கு வருது, அல்லது டேட்டா மனுஷனுக்கு வரும். ஸோ அப்போ காடுகளுக்குள்ளே போய் நம்ம பல விஷயங்கள் செய்கிறோம்ல, அதுதான் கோவிட் போன்ற பெருந்தொற்றுகளுக்கு வந்து காரணம். அப்போ ஆத்ம நிர்பர் பாரத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மத்திய இந்தியாவில் வாழக்கூடிய 1,70,000 ஹெக்டேரில் 50 நிலக்கரி சுரங்கம் அமைக்க போகிறோம், 500 கனிம சுரங்கம் அமைக்க போகிறோம் சொன்னாங்க. அதனால் தான் நம்ம பூவில் சொன்னோம், கொரோனா போன்ற பெருந்தொற்றை அதிகரிக்க போயிட்டு ஆத்ம நிர்பர் பாரத் நம்ம வந்து சொன்னோம், அந்த சமயத்தில் சொன்னோம். ஸோ அப்போ வந்து ஏன் கோல், ஏன் புதுசாக கோல் மைன்ஸ் போகிறீங்க? காடுகளை காப்பாற்றணும், காடுகளின் பரப்பளவை காப்பாற்றணும் தான் உலகம் சொல்லுது. அப்போ நீங்கள் போய் இந்த காடுகளை அழைச்சி நிலக்கரி எடுத்திங்கன்னா, இன்னும் இந்த நிலக்கரி எடுத்து எரிக்க எரிக்க இன்னும் புதைப்படிமை எரிபொருள் ஆகி கார்பன் ஆகி கிளைமேட் சேஞ்ச் அதிகரித்து தான் வந்து போகுது. ஸோ அப்படிங்கிறப்ப வந்து ஏன் தேவை? ஸோ குறைஞ்சபட்சம் வந்து ஃபஸ்ட்டு நோ நியூ கோல், புதிய அனல் நிலையங்கள் ஃபஸ்ட்டு வேண்டாம், அதை ஃபஸ்ட்டு கொள்கையை முடிவாக இருப்போம். இப்போ மகாராஷ்டிரா எடுத்துட்டாங்க, மகாராஷ்டிராலுமே கோல் பிளான்ட்ஸே கிடையாது, குஜராத்லேயுமே கோல் பிளான்ட்ஸே கிடையாது, சத்தீஸ்கர் எவ்வளோ கோல் மைன்ஸ் அங்கே இருக்குது, அதுவே முடிவெடுத்தாங்க. இனிமேல் நோ நியூ கோல் பிளான்ட்ஸ், நோ தெர்மல் பிளான்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ முதல்ல நோ நியூ பிளான்ஸ் ஃபஸ்ட் எடுப்போம், அப்புறம் படிப்படியாக நம்ம இன்க்ரீஸ். இப்போ எப்படி 90% இந்த கோல் பிளான்ட் இதை வந்து இன்றைக்கி 54% ஆகிருக்கோம்ல, 15% ஆகும், 10% ஆகும், படிப்படியாக வந்து நம்ம வந்து போவோம், நிச்சயமாக போக முடியும். இந்த பணம் விஷயம் சொன்னீங்களா, 100 லட்சம் கோடி, அது உண்மையிலே யாருக்கும் எவ்வளோன்னு சொல்லி தெரியாது, ஏன்னா என்ன நமக்கு செய்யணும் நமக்கு தெரியாது, அதுதான் உண்மை. வி ஹாவ் ஒன்லி சேஞ்ச் கிளைமேட்டஸ் நாட் சேஞ்ச் சொல்கிற பிரதமர் வச்சுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், அதுதான் உண்மை. ஸோ அது ஒரு டெஃபினேட்டாக நம்ம அதை சொல்ல முடியாது எவ்வளோ பணம் ஆகும். அதனால தான் இந்தியா அந்த சண்டை போட்டுச்சானா, $1 trillion எங்களுக்கு வந்து வேணும்னு சொல்லி இந்தியா சண்டை போட்டுச்சு, அது மறக்க முடியாத விஷயம் தான். பணம் வேணும், அது இல்லாமல் வந்து செய்ய முடியாது. ரெண்டாவது, நான் இது இல்லாத முன்னாடி அடிப்படை விஷயத்துக்கு போகிறேன். இந்த ஃபீனிக்ஸ் மால் இருக்குல்ல, ஃபீனிக்ஸ் இல்லை ஒரு மால், அந்த மால் வந்து 1 மணி நேரத்துக்கு 12,000 யூனிட் மின்சாரத்தை கன்சியூம் பண்ணுது. எங்கள் ஊர் சங்கரங்கல் பக்கம் முள்ளிக்குளம் ஒரு கிராமம், அந்த எங்கள் ஊருக்கு 1 நாளைக்கு 1,000 யூனிட் மின்சாரம் போதும். அப்போ எங்கள் ஊருக்கு பயன்படக்கூடிய 12 நாளைக்குரிய மின்சாரத்தை இந்த மால் வந்து 1 மணி நேரத்தில் பயன்படுது, இது வளர்ச்சியா? இது வளர்ச்சியான கேள்வி, நிச்சயமாக நான் கேட்க வேண்டிய கேள்வி, சரியா? உங்களுக்கு மால் வேணுமா? மேலே சோலார் போட்டுக்கோ, நீ ப்ரொடியூஸ் பண்ணிக்கோ, நீ யூஸ் பண்ணிக்கோ,
நீ வந்து ஒரு ரெண்டு லைட்டை போட்டு ஃப்ரண்டில் எரிய விடுறதுக்கு எதுக்கு வந்து கல்பாக்கம் மக்களும் கூடங்குளம் மக்களும் ஏன் கஷ்டப்படணும்? ஸோ நம்முடைய மாற்று நம்முடைய என்டையர் தாட் ப்ராசஸ் திங்கிங் ப்ராசஸ்ஸே வந்து மாறணும். அதான் முக்கியமான விஷயம் பார்க்குறோம். மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க இல்லையா, அது உரங்கள் சொன்னீங்களா இல்லை பெஸ்டிசைட்ஸ்? உரங்கள் பெஸ்டிசைட்ஸ் வந்து பயோடைவர்சிட்டி லாஸு காரணமாக இருக்கு. ஸோ என்பிஎம் வந்து ஆந்திராவில் ஒரு 30,000-40,000 ஹெக்டேரில் போட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இயற்கை உரங்கள் போட்டு இவங்க ஸ்ரீலங்கில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், இப்போ 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நீங்கள் இயற்கை விவசாயம் சொல்கிறீங்க, எத்தனை பேருக்கு சாப்பாடு போட முடியும் ஒரே நாளில்? இயற்கை விவசாயம் அரசு சொல்லியே ஒரே நாள். இப்போ பசுமை புரட்சிக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், பஞ்சாப் பட்னி வந்துக்கிட்டு இருந்ததா? 1945-46 வந்து கிளாட் ஆல்வாரிஸோட மாபெரும் விதைக்குள்ளேனு புக் எடுத்து படித்து பாருங்கள், எப்படி இங்கேருந்து ஐஆர்ஆரைக்கு வந்து விதைகளை எடுத்துகிட்டு போனாங்க, அங்கேருந்து 5/8 / 5/64 எப்படி நமக்கு வந்துச்சு, அது எப்படி வந்து பெஸ்டிசைட்ஸ் போட்டு உரங்கள் போட்டு வரக்கூடிய விவசாயமாக மாறிச்சு, அப்போ வந்து கல்கட்டா போர்ட்லேருந்து எவ்வளோ தானியங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆச்சு? கொஸ்டின் வந்து நீங்கள் சொல்கிற ஆன்சருக்கு இல்லை, அவர் கேட்டார். இல்லை இல்லை, அந்த கொஸ்டின் நான் சொல்கிறேன், பசுமை புரட்சிக்கு முன்னி மக்கள் செத்துருந்தாங்க சொன்னாங்க, அதுக்கு தான் சொல்கிறாங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் சாப்பாடு எத்தனை பேருக்கு வந்துச்சு? ஆர்கானிக் ஃபார்மிங்னால மூணு வேளை சார், இல்லை இல்லை யாரோ ஒருத்தர் கேட்க பதில் சொல்லுவேன். மூணு வேளை சாப்பாடு எத்தனை பேருக்கு கிடைச்சிது? இப்போ மூணு வேளை சாப்பாடு எத்தனை பேருக்கு கிடைக்குது? ஆர்கானிக் ஃபார்மிங்ல இது சால்வ் எப்படி சால்வ் பண்றது? இப்போ 8 கோடி பேர் இருக்கிறோம். புடிச்சிட்டீங்களா கேள்வியா? இன்னைக்கும் இந்தியாவில் தூங்க போகின்ற 25-30 கோடி பேர் ஒருவேளை சாப்பிட முடியாது தூங்க போறாங்க. இது ப்ரொடக்ஷன் பிரச்சனையா டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனையா? ப்ரொடக்ஷன் பிரச்சனை கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் பிரச்சனை. தே ஹேவ் இம்ப்ளிமென்ட் ஸ்ரீலங்கால ஆர்கானிக் சார். சிம்பிள் சார், சார் ஒரு நிமிஷம்ங்க, அவர் கேட்கிட்ட பதில் சொல்றானே அப்ப நீங்க கேள்வி வாங்க. இந்தியாவுல சொல்றீங்க சார், தமிழ்நாட்டுல 8 கோடி பேருக்கும் உணவு கொடுக்க முடியும் ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்ல பூச்சிக்கொல்லிகள் அற்ற உரங்கள் பெரிதாக பயன்படுத்த முடியாத விவசாயத்தால் கொடுக்க முடியும். ஹைதராபாத் ஆந்திராவில் 40,000 ஹெக்டேர்ல என்பிஎம் சொல்லி நான் பெஸ்டிசைட் மேனேஜ்மெண்ட் ஒரு கான்செப்ட் எடுத்து அவங்க ஒர்க் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க. நான் ஒன்று சொல்லி முடிச்சிடறேன், நாளைக்கே தமிழ்நாட்டில் இருக்க எல்லா நிலத்தையும் நாங்கள் வந்து பெஸ்டிசைட் இல்லாமல் உரம் இல்லாமல் மாற்ற சொல்ல, ஆனால் ஒரு 100% ஆர்கானிக் ஸ்டேட்டாக மாறுவதற்கு ஒரு 20-25 ஆண்டு காலம் ஆகும். அதுக்கான காலகட்டத்தை நம்ம கொடுத்தா வந்து ஆகணும். படிப்படியாக வந்து மாற்றி தான் போகணும். இல்லை நீங்கள் மீத்தே எமிட் பண்ணி தான் இருப்பீங்கன்னா எமிட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ அதாவது மாடர்ன் உரங்களில் மாடர்ன் பெஸ்டிசைட்ஸ்ல மட்டும்தான் மீத்தேன் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது? இல்லை 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 அதிகமாக இல்லை இல்லை. இப்போ நீங்கள் இந்த இப்போ நீங்கள் வந்து தெர்மல் பிளான்ட் வரதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கார்பன் எமிட் ஆகலையா? தெர்மல் பிளான்ட் அது நேச்சுரல் ப்ராசஸ் அது பார்த்துக்கும். சரி, நான் திருப்பி சொல்கிறேன், இந்த நாம் மனிதர்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த வளர்ச்சி இருக்குல்ல, இது இல்லாமல் இருந்தால் ஒரு 20,000-30,000 ஆண்டுகளில் 1.5 டிகிரிஸ் கூடி இருக்கும். அது மறுக்கவே இல்லை, 20,000-30,000 ஆகும். ஆனால் அந்த 20,000-30,000 ஆண்டுகளை 300 ஆண்டுகளாக சுருக்கிய பெருமை நமக்கு சேரும் நான் சொல்கிறேன். ஸோ நேச்சுரல் சிஸ்டம்ஸ் வந்து எவால்வ் பண்ண எவால்வாக அதுக்கு எப்படி மாற்று வரணும்னு நேச்சர் டிசைட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து கார்பன் அதிகமாக இருந்தப்போ என்னாச்சு, கார்பனை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருந்துச்சு. இண்டிகான்னு ஒரு புக் இருக்குது, பிரணாயராயோட புக், அதை படித்து பாருங்கள். கார்பனை சாப்பிடக்கூடிய உயிரினங்கள் இந்த உலகத்தில் இருந்துச்சு. அப்போ கார்பன் அதிகமாக இருந்தப்போ இந்த உலகத்திற்கு எந்த மாதிரியான உயிரினங்கள் தேவை என்பதை உலகம் இயற்கை தீர்மானித்துக் கொள்ளும். ஸோ நீங்கள் வந்து அப்படி நம்ம வந்து பேசிட முடியாது. இன்றைக்கு உள்ள பிரச்சனை வந்து நாம் மற்ற உயிர்கள் அழிவது காரணமாக இருக்கும், அதான் பிரச்சனை. வவ்வால் நான் கூட ஒரு ட்விட்டரில் ஒன்று போடுந்தேன், தாய்லாண்டில் ஒரே ஒரு வகை வவ்வால், ஒரு வகையான வவ்வால் ஒரு வருடத்திற்கு 29,900 டன் அரிசியை நமக்காக பாதுகாக்குது. எப்படி? பூச்சிகளை சாப்பிட்டு பாதுகாக்குது. ஸோ இந்த டைவர்சிட்டியை நீங்கள் எப்படி அழிக்க முடியும்? யார் உங்களை அந்த ரைட்ஸ் கொடுத்தா? நீங்கள் ஆந்த்ரோபோசென்ட்ரிக் வேர்ல்டெல்லாம் மாறி போச்சுங்க, அதெல்லாம் மாறி போச்சு. இப்போ பயோசென்ட்ரிக் அல்லது ஈகோசென்ட்ரிக் தான். இப்போ நீங்கள் ஆந்த்ரோபோசென்ட்ரிக்காக போய் இந்த 1984 2018 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் ஜுனாட்டிக் டிசீஸ்னால 3.5 கோடி மக்கள் உயிரிழந்தார்களே, அவங்க யார் பொறுப்பேற்பா? காடு கழிச்சு தானே பிரச்சனை, யார் பொறுப்பேற்பா? இன்றைக்கி தினம் உலகம் முழுக்க 1 கோடி மக்கள் செத்துருக்காங்களே, யார் பொலிஷனில், அவங்களுக்கு யார் பொறுப்பு? வட இந்தியரின் வாழ்வுகாலம் 9.5 ஆண்டுகள் குறையுது, தென்னிந்தியரின் வாழ்வுகாலம் 2.5 ஆண்டுகள் குறையுது, அதுக்கு யார் பொறுப்பு? சென்னையில் இப்போ 15 லட்சம் லங் டிசீசஸ் பேஷண்ட் இருக்காங்களே, அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சென்னை லங் டிசீஸ் சொல்றீங்க, அது வந்து ஒரு டினாமினேட்டர் பயாஸ், ஓகேங்களா? டினாமினேட்டர் பயாஸா? டினாமினேட்டர் பயாஸ். சரி, எப்படி சொல்றீங்க? அத அதுக்கு முன்னாடி 50 வருஷம் இருக்கணும்ல, 50 வருஷம் முன்னாடி செத்து போயிட்டா எப்படி இருக்கும்? ஓ, ஏர் பொல்யூஷன் வந்து வராம வந்தனால வந்து ஏர் பொல்யூஷன் வந்தனால மக்கள் காப்பாத்தப்படுறாங்களா? நீங்க மத்த டிசீஸ்க்கு முன்னாடி செத்துட்டீங்கன்னா இந்த டிசீஸ் எப்படி அட்டாக் ஆகும்? மற்ற டிசீசஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து எதனால் வருது? நீங்கள் வந்து காலரா, ஸ்மால் பாக்ஸு இதெல்லாம் வந்தது காரணம் வந்து பேத்தோஜன்ஸ்.
சரிங்களா. இப்போ நாம் வெளியிடக்கூடிய கார்பனில் கார்லேருந்து வெளியாகி நாம் வந்து மக்கள் வந்து செத்துட்ருக்காங்க, அது காரணம் வந்து நாம தான். இல்லைங்க, நீங்கள் லங் டிசீஸ் சொன்னீங்க, நான் அதுக்கு ரீசன் சொல்கிறேன், அது டினாமினேட்டர் பயாஸுங்கிறேன். கிடையாதுங்கிறேன். ஏங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டலும் லங் கேர் ஃபவுண்டேஷன் சேர்ந்து பண்ண ஸ்டடிங் அது. 2006 2012 வரைக்கும் சென்னையோட லங் டிசீஸஸ் பேஷண்ட்ஸ் வந்து 6 lakhs. 2012 2018 வரைக்கும் அந்த லங் டிசீஸ் பேஷண்ட் 12 lakhs ஆகி இப்போ 15 lakhs இருக்காங்க. நான் வந்து இப்போ ஏர் பொல்யூஷன் இல்லையோ அதனால இம்பாக்ட் இல்லையோலாம் சொல்லுவேன். அப்புறம் என்ன சொல்ல வரீங்க நீங்க? அது கேபிட்டல் சொல்றீங்க இல்லையா? என்ன கேபிட்டல்? லங் டிசீஸ் கேபிட்டல் சொன்னீங்கல்ல. ஆமா, அது அக்கர் ஆகணும்னா அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்? அவன் அதனால வரைக்கும் இருக்கணும்ல உயிரோட. எதனால வரைக்கும் இருக்கணும்? எப்பவுமே இந்த சுகர் வர்றதுக்கு காரணம் அவர் வந்து இத்தனை வயசு வரைக்கும் வளர்ந்துருக்காரு இல்லையா, இந்த 27 to 50 வரைக்கும். ஸோ அதிகமான வாழ்றதுனால தான் நீங்க சுகர் வருது, கேன்சர் வருது, ஏர் பொல்யூஷன், லங் டிசீஸ் வருது. டினாமினேட்டர் பயஸ் சொல்றேன். இல்ல இல்ல, நீங்க இதை எப்படி இதை மட்டும் அட்ரிபியூட் பண்றீங்க? அப்ப வராதவங்களுக்குலாம் இது வராதவங்களுக்குலாம் இதை சும்மா நீங்க த்ரெட்டன் பண்றாதவங்க. நான் த்ரெட்டன் பண்றாதான். 8 crore வரல, 8 crore வரல. அதுதான் சொல்றேன், அதான் சொல்றேன். ஸோ அப்ப ஏர் பொல்யூஷனால இன்னைக்கு வந்து வீக்கா, ஒரு யாருக்கு இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கோ அவங்க வந்து அஃபெக்ட் ஆகி அஃபெக்ட் ஆகிறானா, நீங்க ஏர் பொல்யூஷன் தெரியும். இன்றைக்கும் இந்தியர்கள், 30 crore இந்தியர்கள் ஒரு நாள் ஒருவேளை உணவு இல்லாமல் தூங்க போகிறார்கள். எத்தனை மில்லியன் சில்ட்ரன் ஸ்டண்டர்ட் க்ரோத் இருக்குது தெரியுமா? நியூட்ரிஷன் கிடைக்காம எத்தனை மில்லியன் சில்ட்ரன் அண்டர் பிரிவிலேஜாக இருக்காங்க தெரியுமா? எத்தனை மில்லியன் சில்ட்ரனுக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்காம இருக்குமா? வி ஆர் ஹேவிங் சப்போஸ் டு பி 4 times ஆஃப் அவர் ரெக்யர்மெண்ட். 4 times ரெக்கமெண்ட் நம்ம வச்சிருக்கோம் கிரெயின்ஸில், ஏன் அது கிடைக்காம போகுது? அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனையா ப்ரொடக்ஷன் பிரச்சனையா? ப்ரொடக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பிரச்சனை, என்றைக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் தான் பிரச்சனை. இல்லை சார், அப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். காங்கிரஸ் பீரியடில் பிஃபோர் 60s பஞ்சம் வந்தது இல்லை, பஞ்சம் வந்தது இல்லை, அதுக்கு அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனையா ப்ரொடக்ஷன் பிரச்சனையா? சார், 5 years பஞ்சம் வரும் சார். பஞ்சம் அது காரணம் இல்லை இல்லை, அது காரணம் கிரெயின்ஸை சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம வச்சு சரியாக வாழ்றதா நம்மளுடைய என்டையர் ஹிஸ்ட்ரியில் மனித இனம் செஞ்சிருக்கு. கிரெயின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும், நம்ம ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த பஞ்சத்துக்கு காரணம் டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனையா ப்ரொடக்ஷன்? எப்பவுமே டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனை தாங்க. ப்ரொடக்ஷன் பிரச்சனைன்றேன். 1 year போகலாம், இந்த 65 years நீங்கள் 1 year நீங்கள் சொல்கிறீங்க. நான் தெரியல, நான் ஃபிகர்ஸ் எடுத்து பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு ஏன் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இன்னைக்கு ப்ரொடக்ஷன் பிரச்சனையா? இன்னைக்கு பேசுங்க. சரி, இப்போ ஏன் ப்ரொடக்ஷன் பிரச்சனை வரல? டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனைன்னு சொல்றானே. இல்ல, இப்போ ஏன் ப்ரொடக்ஷன் பிரச்சனை வரல, இப்போ ஏன் டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனை வரல? டிஸ்ட்ரிபியூஷன் பிரச்சனைன்னு சொல்றேன், அதனால தான் 30 crore மக்கள் சாப்பிடாம போறாங்க. தமிழ்நாட்டுக்கு வாங்க சார். தமிழ்நாட்டுல டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ப்ரொடக்ஷனுக்கு என்ன பிரச்சனை? டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை இல்லாதான் வட இந்தியாவில் இருக்கிறத போல வந்து தமிழ்நாட்டுல வந்து மக்கள் பஞ்சம் பசினா பிரச்சனை இல்லாம இருக்காங்க. சரியா சார், தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொடக்ஷன் பிரச்சனைக்கு இல்லாத காரணம் இங்கே வந்து பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி ஃபார்மிங் இங்கே பாருங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் பயமுறுத்துறீங்க, நீங்கள் பயமுறுத்துறீங்க. நீங்கள் என்ன சொல்லிக்கோங்க சரியா? IPCC.CH.1 சைட் இருக்குது சரியா? 6500 இருக்குது. நான் சிம்பிளாக கேட்குறேன் சார், நான் சிம்பிளாக கேட்குறேன், பிளாக் அண்ட் ஒயிட்டாக ஆன்சர் சொல்லுங்க. ஸ்ரீலங்காவில் ஆர்கானிக் ஃபார்மிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் மெர்க்குரி சேனலில் இன்டர்வியூ கொடுத்தீங்க, அதில் வந்து லாபம் வராது காரணம் சுகாதாரமும் வந்து வேலை வாய்ப்பும் வந்து சுகாதாரமும் கல்வியும் வந்து இலவசமாக இல்லைன்றீங்க. ஆனால் ஆர்கானிக் ஃபார்மிங்கை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன விதமான லாபம் நடக்கும்? நிச்சயமாக லாபம் கிடைக்கும், அதுக்கு ப்ரூவன் மாடல்ஸ் இருக்குது. ஓஎஃப்னு ஒரு குரூப் இருக்காங்க, ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்னு, அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்கள் எவ்வளோ கிடைக்கும். ஆமாங்க, நீங்கள் 1 year 85,000 crore பெஸ்டிசைட்ஸ்க்கு நீங்கள் சப்சிடி கொடுத்துருவீங்க
சரிங்களா? ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் வந்து அவங்களால சப்சிடி தரமாட்டீங்க. நீங்கள் இதே சப்சிடி ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் கொடுத்து பாருங்க. இது தமிழ்நாடு என்ன உலகத்தையும் சோர் போடுவோம் நம்ம. சரி சார், ஆர்கானிக் ஃபார்மிங்ல இங்க பாருங்க, விதண்டாவாதத்துக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. இல்ல இல்ல, இங்க பாருங்க, நீங்க சொல்றீங்க ஸ்கூலும் காலேஜும், ஸ்கூலும் காலேஜையும் முழுமையாக எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்கணும்னு நாங்கள் சொல்லிருக்கோம். அது ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லைங்க, நான் சொல்லி முடிச்சிடறானே, அதான் அதெல்லாம் அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தேன். நீங்கள் அங்கே அதை கோட் பண்ணுறீங்க. ஸ்கூலும் மருத்துவமும் இலவசமாக எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். அவ்வளோதான், அதில் என்ன தப்பிக்க முடியும்? அப்புறம் அதை ஏன் கோட் பண்ணுறீங்க? நீங்கள் சொன்ன காரணம், நீங்கள் அந்த சேனலில் சொன்ன காரணம், ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அவங்க வந்து குழந்தைங்களை வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் போடுறாங்க, இதில் போடுறாங்கன்ற சொன்னீங்க. இல்லை இல்லை, நீங்கள் தெளிவாக பேசுவாங்க. நீங்கள் ஏன் விவசாயி வந்து ஏழை கஷ்டப்படுறான் ஆஸ்பிரேஷன் சேம் ஆயிடுச்சு. வேற ஏதோ ஒரு பெரிய கலெக்டர் விட்டு புள்ள, பெரிய பணக்கார புள்ள வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூலில் போய் படிக்கணும்னா ஏன் பிள்ளைய படிக்கணும்? தப்பு கிடையாது, ஆஸ்பிரேஷன் கிடையாது. ஆனால் எல்லாரும் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடாது, எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கணும், எல்லாரும் கவர்மெண்ட் காலேஜ் ஹாஸ்பிட்டல் தான் போகணும்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் நீங்கள் தடுக்க முடியும். ஒரு சாதாரண விவசாயிக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் கூட அப்படின்னு சொல்ல முடியும். அவனுக்கு ஆஸ்பிரேஷன் இருக்குது, எனக்கு ஆஸ்பிரேஷன் இருக்குது. யார் பெரிய பெரிய பணக்கார விட்டு பிள்ளைங்க, பெரிய பெரிய அமைச்சரோட பிள்ளைங்களாம் போய் படிக்கக்கூடிய அந்த கான்வென்ட்டில் அந்த அதே கல்வியை ஏன் பிள்ளை கிடைக்கிற ஆஸ்பிரேஷன் இருக்குது. அப்போ அந்த ஆஸ்பிரேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக ஆக்கக்கூடிய பொறுப்பு அரசுக்கு இருக்குது. அதனால தான் விவசாயி எவ்வளோ சம்பாதிச்சாலும் கடனால யாரும். நாளைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னா அவனுக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் ஆனால் ஏன் கஷ்டப்படுறான்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் சேரணும். ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடைக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடைக்காம இருக்குது. அது அந்த மாதிரி நோஷனை உண்டு பண்ணி வச்சுட்டாங்க. அதனால தான் கஷ்டப்படுறான். மருத்துவத்துக்கும் கல்வி, நான் அந்த பாயிண்ட் தான் சொன்னேன். ஏன் ஆஸ்பிரேஷன்ஸ் ஈக்குவல் ஆகும்பொழுது அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் வந்து எல்லாத்துக்குமாக பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு வந்து அரசுக்கு இருக்குது. அதுதான் நான் சொல்கிற பாயிண்ட். ஏன் விவசாய கடனால யாரானா அவன் 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 பயிர்களை வச்சு சம்பாதிக்கக்கூடிய காசை வந்து விவசாய கல்விக்கும் மருத்துவக்கும் செலவழிச்சிட்றான். ஏன்னா தரமான கல்வி பிள்ளை கிடைக்குன்னு நினைக்கிறான். அதுலேருந்து தப்பு இருக்க முடியும்? அப்போ வந்து எல்லாத்துக்குமான தரமான கல்வியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து அரசாங்கத்திற்கு. அப்படிலாம் உலகத்தில் ஒரு பயனியலுக்கு ஒரு ஆன்சரே கிடையாதுங்க. கருப்பு வெள்ளை கிடையாது, கிரே இருக்கு. சரி சார், நீங்க ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா, ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றீங்க. இன்க்ரீஸ் ஆகுன்றீங்க, அதாவது வந்து ஃபெர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே தேவையில்லை, பியூர் சாணி இந்த பஞ்சகவ்யம் யூஸ் பண்ணி. அது என்னெல்லாம் எனக்கு, நான் வந்து அதில் வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. அதுக்கு அதில் எங்கள் அமைப்பில் இருக்காங்க, அவங்க வந்து கூப்பிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி ஆர்கனைஸ் பண்ணுங்கள், வந்து பேச சொல்கிறோம். நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மர் இல்லை. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறவங்களை கூப்பிடுங்க, வந்து உட்கார வைங்க, அவங்களால கொடுக்க முடியுமா கேளுங்க. 18,000 நெல் ரகங்கள் இந்த தமிழ்நாட்டில், ஏன் எனக்கு 200 தாக்குன்னு கேட்போம், எல்லாத்தையும் பேசுவோம். ஓகே சார், அதான் நீங்கள் சொல்ல வருது, ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுன்றீங்க, கரெக்டாக? யூ ஆர் ஸ்டாண்ட் பை தட், ஓகேவா? ஓகே, நிச்சயம் வர முடியும். மற்றவங்களும் கேள்வி கேட்கட்டும், நீங்க மட்டுமே இல்லை. பெட்ரிஷன் வந்து மாறணும்னா அந்த நிலத்தை வந்து 4 வருஷம் கேட்கும். அது தோட, நான் என்ன சொன்னேன், 15-20 வருஷம் ஆகும்னு சொல்கிறேன். நான் 4 வருஷம் கூட சொல்ல, 15-20 வருஷம் ஆகும் ஃபுல்லாக ஆர்கானிக்காக இருக்குது. சாதாரண செய்யலை. ஏன்னா 50-60 வருஷமாக போட்டு கம்ப்ளீட்டாக இது பண்ணிட்டோம்ல நம்ம, அதை மாற்றுறது குறைஞ்சபட்சம் 15-20 வருஷம் ஆகும். நான் 1 வருஷம் சொல்ல, அதெல்லாம் சொல்கிறேன். இன்னிலேருந்து ஆரம்பித்தா 15-20 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை வந்து நாம் வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயமாக மாற்ற முடியும். சிக்கிம் அறிவிச்சிட்டாங்கல்ல, கேரளா அறிவிச்சிட்டாங்கல்ல, அப்போ அவங்களால செய்ய முடியுதுல்ல, நிச்சயமாக செய்ய முடியும் நம்மளால. அதனால தான் ஸ்ரீலங்கா இப்போ ஃபெயிலியர். ஏன்னா டக்குன்னு பண்ணாங்க. சரி, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. உடனே எடுத்து பண்ணாங்க, டபான் அப்படி பண்ண பண்ணக்கூடாது. படிப்படியாக மாற்றிட்டு போகணும். தமிழ்நாடு அரசு இதில் சொன்னீங்க, தமிழ்நாடு அரசு வந்து இதுவரைக்கும் இந்த அரசு வந்து கிளைமேட் சேஞ்ச் பற்றி கண்டுக்கவே இல்லை. இப்போ வந்து அரசு வந்து காலநிலை மாற்றத்துக்கான ஒரு மிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த மிஷனில் அக்ரிகல்ச்சர், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர் முக்கியமான பாயிண்ட். உரம் இல்லாத விவசாயம் வந்து தமிழக அரசோட முக்கியமான கொள்கை. ப்ளஸ் எமிஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம வந்து எவ்வளோ ரெனியூவல் எனர்ஜி வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எப்படி போகணும், காடுகளின் பரப்பளவு எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், சதுப்புறங்களை எப்படி பாதுகாக்கணும். இன்றைக்கி நம்ம 15,000 ஹெக்டேர் இருந்துச்சு பள்ளிக்கரணை சதுப்புறம், இன்றைக்கி 600 ஏக்கர் இருக்குது. ஏன் வேளச்சேரி மூழ்குதுனா காரணம் வந்து அதுதான். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 3-4 மிஷன் எடுத்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிக்காங்க. அதுக்கான எந்த மாதிரி செய்ய போகிறாங்க, எவ்வளோ எமிஷன்ங்கிற விஷயம்லாம் வரக்கூடிய காலங்கள் நமக்கு தெரிய வரும். நம்ம சில விஷயங்கள் இப்போ இந்த வெள்ள கமிட்டி போட்டிருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட நம்ம வந்து சொல்கிறோம், அந்த கமிட்டி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நம்ம சார்பாக சில பேர் வந்து போய் பேச போகிறாங்க, அதில் டெக்னிக்கல் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறாங்க. வாய்ப்பு இருக்கு, நிச்சயமாக இருக்குது. அதுக்குன்னு சில விஷயங்கள் செய்யணும் நாம, அதுக்கான பொலிட்டிக்கல் வில் வேணும் நமக்கு. நான் பிறந்ததுலேருந்து சென்னையில் தான் இருக்கேன். சென்னையில் மழை வந்துச்சுனாலே நாங்கள் போட்டை வந்து இந்த பேப்பரில் மடித்து விளையாடுவோம். இப்போ என்னன்னா
எங்க பகுதிக்குள்ளே போட்டு வர அளவுக்கு இப்ப வந்து தண்ணி தேங்கிறதுக்கு காரணமா ட்ரைனேஜ் சிஸ்டம் இங்க சரியில்லையா? நீங்க சொல்வது போல மழை அதிகமா வருதா இல்ல அதுக்கேத்த மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டத்தை மாத்தணுமா? இல்ல ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இப்படித்தான் மழை வரணுமே. ஒண்ணு இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற வேலைச்சேரி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏரி இருந்த ஏரியா, அது ஏரி தொடர்பில்லாத ஆத்து ஓரமா இல்லாத இந்த வடசென்னை பகுதியெல்லாம் சில இருக்கு, அங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏரி குளம் போல தண்ணி அவ்வளவு இருக்கு. இந்த அளவுக்கு சேரதுக்கான காரணங்கள் என்ன? வடசென்னையிலயும் அவ்வளவு நீர்கள் இருந்துச்சு, அங்கேயும் இருந்துச்சு. நீங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிட்டி வந்து சென்னை, அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட், அது அதை நம்ம வந்து காலி பண்ணிட்டோம். நீங்க ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இனிமேல் மழை இப்படி தான் பெய்யும், அதை நீங்கள் வந்து மாற்ற முடியாது. நம்ம செய்த விளைவுகள் வந்து இப்படி தான் வந்து பெய்ய வைக்கும். ரெண்டு, ஆனால் இந்த பெய்கிற மழையை நாம் எவ்வளோ சீக்கிரமாக வடிஞ்சு போச்சு, எல்லா ஊர்லேயும் மழை தண்ணி தேங்கும், எந்த ஊர்லேயும் தண்ணி தேங்காமல் இருக்காது, ஆனால் எவ்வளோ குயிக்காக வந்து வடிஞ்சு போக செய்கிறோம் அந்த அந்த விஷயத்தை நம்ம செய்கிறது தான் இன்றைக்கி நம்ம உள்ள விஷயம். இப்போ நீங்கள் 2015 வெள்ளத்துக்கும் 2021 வெள்ளத்துக்கு வித்தியாசம் இருக்குது. 2015 வெள்ளம் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி, அந்த அந்த சீஃப் மினிஸ்டர் வந்து யார் ரீச் பண்ண முடியல, ஸோ மறுநாள் காலத்து டிசிஷன் எடுத்தாங்க செம்பரம்பாக்கம் ஏரி ப்ளஸ் அதுக்கு மேலே கூடிய ஏரிகளை வந்து ரொம்ப லேட்டாக திறந்து விட்டனால ஒரு இடத்துல தண்ணி வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஆனால் 2021 வெள்ளம் வந்து இட்ஸ் பியூர்லி லோக்கல், அங்கே போட்ட போன அரசு போட்ட ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் வேலை செய்யலை. ஏன்னா நீங்கள் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினோடைய அந்த டெண்டர் எடுத்து பாருங்களேன், மேலேருந்து 2.5 மீட்டர் ஆழத்தில் இருக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 2.5 மீட்டர் ஆழத்தில் எப்படி ஒரே அளவு ஒரே இடத்துல போட முடியும்? அப்போ ஒரு வாட்டர் வேணும்ல, எலிவேஷன் மேப் வேணும்ல, அதெல்லாம் கிடையாது. எலிவேஷன் மேப் தூங்குது அண்ணா யூனிவர்சிட்டியில், ஐஆர்எஸில் தூங்குது. இங்கே இருக்க இன்ஜினியருக்கு வந்து எலிவேஷன் மேப் கிடையாது. ஸோ 2.5 மீட்டர் வச்சு எல்லா இடத்துலையும் ஸ்டாம் வாட்டருக்கு போட்டாங்க போன கவர்மெண்ட்ல. அதுவும் 6,770 கோடி ரூபாய் வந்து சென்னையை வெள்ளத்தில் மீட்பதுக்காக பணம் செலவழிச்சுக்காக வந்து அவங்க பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. அதுக்குரிய ஒரு விஷயத்து கூட நம்ம வந்து ரோட்டில் வந்து பார்க்க முடியல. ஸோ அப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்முடைய திங்கிங் ப்ராசஸ், நம்முடைய ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸு, நம்முடைய சதுப்பு நிலங்களை எல்லாத்தையும் மீட்டெடுப்பு தான் அதுக்கான தீர்வாக வந்து இருக்க முடியும். போன 2015 வெள்ளம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து நாம் ப்ரொஃபஸர் ஜனராஜன்லாம் சேர்ந்து ஒரு மக்கள் சாசனம் ஒன்று வெளியிட்டோம், பீப்புள்ஸ் சார்ட்டர். அந்த பீப்புள்ஸ் சார்ட்டர் வந்து சென்னை எப்படி வெள்ளத்துலேருந்து காப்பாற்றுவது, ஓரளவுக்காக தடுப்பது காப்பாற்றுவது, வறட்சி வராமல் தடுப்பது எப்படி அப்படி விஷயத்த சொன்னோம். அந்த பீப்புள்ஸ் சார்ட்டர் ரிலீஸ் பண்ணிட்டு அன்றைக்கிருந்து அரசு அதிகாரியில் போய் பார்த்தோம், இந்த ப்ரெசென்ட் பண்ணோம். சரி நாளைக்கு நீங்கள் வாங்க, நாங்கள் எங்கே பிளான்ஸை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் மறுநாள் போனால் அவங்களோட பிளான்ஸ் என்னதாக இருந்துச்சுன்னா, கூவம் ஆற்றுக்கரையில் சுவர்கட்டை தான் வந்து பிளானாக இருந்துச்சு, காம்பவுண்ட் சுவர்கட்டை தான் பிளானாக இருந்துச்சு. அப்போ ஆறுனா என்ன, ஆற்றுப்படுகைனா என்ன, வெள்ளச்சமவெளி பகுதி ஃப்ளட் பிளெயின்ஸ்னால் என்ன, இது எதுவுமே அவங்களுக்கு தெரில. ஒவ்வொரு நாட்டிலையும் எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, கடந்த 100 ஆண்டுகளில் எவ்வளோ வெள்ளம் வந்திருக்கும், எவ்வளோ அகலத்துக்கு வெள்ளம் போயிருக்கோம், அதை ஃப்ளட் பிளெயின்ஸ்னு அறிவிச்சிடறாங்க. அதை அடுத்த 99 வருஷத்துக்கு யூஸ் ஆகாமல் போகலாம், ஆனால் 100வது ஆண்டு வெள்ளம் வரும்ல அப்போது யூஸ் ஆகும். அப்போ அந்த இடத்த ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரீயாக, என்க்ரோச்மெண்ட் ஃப்ரீயாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஃப்ளட் பிளெயின்ஸ், வெள்ளச்சமவெளி பகுதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நமக்கு அது புரியல. இன்றைக்கி நீங்கள் அம்பா ஸ்கை வாக் இருக்கலாம், அது எங்கே கட்டிக்காங்கன்னு, கூவம் ஆற்றோட ஃப்ளட் பிளெயின்ஸில், செகண்டரி ரன்வே ஆஃப் ஏர்போர்ட்டு அடையார் ஆற்றுக்குள்ளே 400 மீட்டர் ஆக்கிரமிச்சு கட்டிடுவோம். ஆற்றுக்குள்ளே மியாட் மருத்துவமனை காம்பவுண்ட் சுவர் போன ஃப்ளட்ஸில் வந்து இடிஞ்சு ஜென்ரேட்டருக்குள்ளே தண்ணி பூந்து 13 பேர் இறந்து போயிட்டாங்க. அது எப்படி என்னச்சுன்னா, அந்த காம்பவுண்ட் வால் வந்து அடையார் ஆற்றோட ஃப்ளட் பிளெயின்ஸில் கட்டினாங்க. ஸோ ஃப்ளட் பிளெயின்னா என்ன, ஆறுனா என்ன, ஈக்கோசிஸ்டம்னா என்ன, அந்த சென்னையில் இருக்கின்ற குறிப்பாக அடையார், கூவம், கொஸ்தலையார் மூணும் பேசிக்கலி தே ஆர் ஃப்ளட் கேரியர்ஸ். அது ஆறுன்னு சொல்கிறதோட ஃப்ளட் கேரியர்ஸ்னு சொன்னது. ப்ளஸ் நார்த் சென்னைக்கு வந்து எண்ணூர் பழவேற்காடு, சவுத் சென்னைக்கு வந்து பள்ளிக்கரணை, ரெண்டு மிகப்பெரிய மார்ஷ்லாம் இருந்துச்சு, சதுப்பில் வந்துச்சு. பள்ளிக்கரணை நிறைஞ்சதுன்னா நிறைஞ்சால், நீங்கள் 15,000 ஹெக்டேர் இருக்கும்போது நிறைஞ்சால் ஒக்கே மலை வழியாக தண்ணி வந்து கடலுக்கு போயிடும். ஆரணையார் கொச்சலையார் நிறைஞ்சுன்னா 800 அந்த கழிமுக பகுதி வழியாக வந்து தண்ணி வந்து கடலுக்கு போயிடும். ஸோ இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இதை கம்ப்ளீட்டாக வந்து உடச்சிட்டோம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரணையார் கொச்சலையாரோட கேரிங் கெப்பாசிட்டி வந்து 125,000 கியூசெக்ஸ், 125,000 கனஅடி கேரி பண்ணும். 2015 50,000 கனஅடி கூட கேரி பண்ண முடியல. ஏன்னா அவருடைய முகத்துவாரத்தில் வந்து 800 துறைமுகமும் 800 தெர்மினல் பிளான்ட்டும் சாம்பலை கொட்டி இதை கொட்டி அந்த முகத்துவாரத்தை அடைச்சதுனால தான் கேரி பண்ண முடியல. அதனால தான் இந்த அரசு வந்த பிறகு அந்த வைடனிங் ஆஃப் தி ரிவர் மவுத்ஸ் இருக்கிறாங்களா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் சுருங்கிருச்சு அந்த வாயெல்லாம், அதை ஃபுல்லாக வைடன் பண்ணி ஃப்ளட் போகிற மாதிரி வந்து பண்ணிட்டுருக்காங்கல்ல, அது ரொம்ப முக்கியமான வேலை. ஸோ நமக்கு வந்து தீர்வுகள் வந்து இருக்குது, அந்த தீர்வுகளை செய்யக்கூடிய செயல்படுத்தக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் வில் நமக்கு வந்து வேணும். காலநிலை மாற்றத்தினால் வந்து நோய்கள் வந்து அதிகமாக உருவாகிருக்கு. முதல்ல வந்து ஒரு இஞ்சி இருந்தாலே, இஞ்சி நம்ம சமையல் கட்டில் இருக்கிறதே நம்மளோட உடல் வந்து சீர் பண்ணிடும் முதல்ல அப்படி இருந்தது. ஆனால் இப்போ வந்து மருத்துவமனைகள் வந்து நிறைய வந்து மனிதர்களை பயமுறுத்தி வச்சுருக்காங்க.
நிறைய மணி ஒரு சின்ன பிரச்சனை போனாலும் இசிஜி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய செலவுகள் வந்து மக்கள் மத்தியில் நிறைய உருவாயிருக்கு, பயம் உருவாயிருக்கு. நீங்க சொல்ற இந்த தீர்வுகள்னால வருங்காலங்களில் மருத்துவமனைகள் குறையுமா, மருத்துவ செலவுகள் ஏதாவது குறையுமா, மக்கள் வந்து இந்த அச்சத்தில் இருந்து விடுபடுவாங்களா ஏதாவது? அதாவது நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன், அலோபதிங்கிறது ஒரு அறிவியல், அதாவது சயின்ஸ், அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது இன்றைக்கேற்ற ஒரு மாடர்ன் சயின்ஸ். அதில் சில கமர்ஷியலான விஷயங்கள் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கலாம். பட் அதுக்காக அந்த அறிவியல் வந்து முழுவதும் ஒதுக்கிட முடியாது. அதனால் தான் நம்ம இப்போ டாக்டர் சிவராமன் வந்து ஹோலிஸ்டிக் மெடிக்கல் கேர், ஒருங்கிணைந்த மருத்துவமுறை ஏவன்னு சொல்கிறான்னா, சித்தா, ஆயுர்வேதா, அலோபதி, இது எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். நீங்கள் உங்களுக்கு இந்த இஞ்சி மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்னால் நீங்கள் டாக்டர் சிவராமன்ட்ட வந்து காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ்னால் கேட்டுக்கோங்க. அதில் அவர் நிறைய புத்தகங்கள் இருக்கார், ஆறாம் திணை, உயிர் பிழை, நிறைய புத்தகங்கள் இருக்கார், அதை வாங்கி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் உன்னதை விட, உன் வெங்காயம் விளக்கு மாத்த விட, உன் அறிவு பிரித்து அதை சிந்தி.